हाय फ्रेंड्स वेलकम टू अवर चैनल प्रमादम समयल इनके मीन कोलंब सूपर पाकल अड़पे कुछ एण विपरम कड़ग सीरक वंदयम ना वो वर्ग वर्तम कुमान अल्व चंदपल पू ना वो ना वो पड़ा वंगयतो அந்த பலபலப்பு வந்து ஷைனிங் வரும் அந்த அளவு வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு ஒரு பேஸ்டா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்ல புளி கரைச்சிட்டு ஒரு நாலு தக்காளி எடுத்து நல்ல அதுல புளி தண்ணியிலேயே நல்ல வந்து கரைச்சுக்கலாம் இப்போ வந்து மிளகாய் தூள் 4 ஸ்பூன் மல்லி தூள் 4 ஸ்பூன் ரெண்டும் வந்து ஈக்குவலா ஆட் பண்ணிருக்கோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நம்ம கலந்துக்கலாம் பருப்புல நல்லெண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க ஒரு फ्लेவருக்கு தான் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு நல்லா அதையும் வறுத்துறேன் அது फ्लेவர் வர வர நல்லா வறுத்துட்டு அதுக்கு அப்புறம் நமக்கு அரைச்சு வச்சிருக்கிற அந்த புளி தண்ணியையும் ஊத்திடுங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் தேங்காய் ஜீரகம்லாம் போட்டுக்கோங்க அந்த பேஸ்ட் போட்டுருங்க இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட கூடாது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும் அடுத்து வந்து ஒரு கழுத்துறோம் सो ना पत् निम्सम कुछ कुछ नाम वो क्लिन पड़ी वो मीन आड पड़ा एं मीन पावल आना मेतड वो मारे नहीं फालो पड़ूंग रोम 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 सूपर मीन कुल इतनी मीने वो बैना वो उड़ाम तली तली पटको போட்டுட்டு நல்ல ஸ்லோ फ्लेம்ல ஒரு 10 मिनिट्स மீன் வந்து வேகணும் அவ்வளவுதான் நம்மளுடைய மீன் குழம்பு வந்து தயாராயிச்சு இந்த மீன் குழம்பு வந்து நீங்க முதல்ல நைட்டே வச்சிட்டீங்கனா இன்னும் அந்த फ्लेவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் எப்பவுமே மீன் குழம்பு ஒரு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வச்சிட்டோம்னா அதனுடைய फ्लेவர் எல்லாம் நல்லா இறங்கி ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய மீன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தீனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐகான் இருக்கும்ல அந்த பெல் பட்டனை அதை கிளிக் பண்ணிருங்க थैंक यू सो मच